எதிர்காலத்தில் இது மிக முக்கியமான ஒரு இடமாக விளங்க போகின்ற இடம். அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்ல போகிறேன். யுத்த காலத்தில் மிக அதிகமாக பேசப்பட்ட நிறைய உயிரிழப்புகளையும் அது போல நிறைய சமர்க்களங்களையும் சந்தித்த ஒரு பகுதி இது. வணக்கம். இந்நாளிலும் ஒரு வித்தியாசமான பயணத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். ஒரு வித்தியாசமான இடம், இலங்கையில் எதிர்காலத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று. நாங்கள் யாழ்ப்பாணம் விஜயம் செய்திருந்தோம். அதை பற்றி சின்ன சின்ன விடயங்களை என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தேன். போய் வரும்போது எடுக்கப்பட்ட சிற்சில காணொளிகளை தனித்தனி தொகுப்பாக பின்னர் தருகிறேன். ஆனால் போய்விட்டு வரும்போது நாங்கள் போகும்போது பார்த்த இடம் ஒன்றை குறித்து வைத்துவிட்டு போனேன். வரும்போது எப்படியாவது இந்த இடத்தில் ஒரு காணொளி பதிவு செய்ய வேண்டும். இதை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே 15ஆம் தேதி நான் இந்த காணொளியை பதிவு செய்தேன். 16ஆம் தேதி இலங்கையில் அதானி குழுமத்துக்கு 2 இடங்களில் காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற நிலையங்களை அமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் இது பற்றி அறிவித்தலை கொடுத்திருக்கிறார். அதானி குழுமம் இலங்கையின் பூநகரிலும் மன்னாரிலும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான முன்கூட்டி அனுமதி வழங்கப்படுகிறது. இதன் பெறுமதி 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மூலதனம். அதை பற்றியெல்லாம் செய்திகள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் வேளையில் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதே, அதை பற்றி சில விடயங்களையும், இப்போது அதன் அமைவிடம் பூநகரிக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை பற்றியும் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்க கூட்டிக் கொண்டு போக போகிறது. இது நாவற்குழி சங்குப்பட்டி பாலம் வழியான பரந்தன் வழியாக உள்ள பூநகரி பாதை. இந்த பூநகரி வீதி வழியாக செல்லும் போது இப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு பரந்தன் வழியாக கொழும்பு செல்ல போகிறோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். இது முக்கியமான இடம் என்று சொல்லும்போது இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் இந்த பூநகரி பகுதி, கிளிநொச்சி பூநகரி பகுதி, இல்லாவிட்டால் மன்னார் பூநகரி பகுதி. எதிர்காலத்தில் இது மிக முக்கியமான ஒரு இடமாக விளங்க போகின்ற இடம். அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்ல போகிறேன். இந்த இடத்தை பற்றி பின்னர் விசாரித்த போது சரியாக சொல்வதாக இருந்தால் தனங்கடப்பு பகுதி என்று குறிப்பிடுகின்றார்கள். தனங்கடப்பு சாவகச்சேரிக்கும் பூநகரிக்கும் இடையிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். தனங்கடப்பு பகுதியிலே தான் இந்த காற்றாலை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு பூங்கா, இதுவும் ஒரு பூங்கா தான். ஆனால் இந்த பூங்கா வழமையாக நாங்கள் ரசிப்பது போல சிறுவர்கள் பார்த்த மகிழ்ந்து நாங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய பூங்கா அல்ல. மாறாக இந்திய சிறுவர்களுக்கு, நாளைய இலங்கை எதிர்காலங்களுக்கு தேவையான ஒரு பூங்கா. அதாவது இது காற்றாலை மின்சார பூங்கா, மின்சார உற்பத்தி பூங்கா ஒன்றுக்கு தான் நான் இப்பொழுது உங்களை அடித்துச் செல்ல போகிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்டதாக, இன்னொரு பக்கம் பனை வடரிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். காற்றும் அதிகமாக ஒரு வீசுகின்ற பகுதி. இங்கே 1 அல்ல 2 அல்ல மொத்தமாக 8 ராட்சத மின் விசிறிகள், காற்றாலைகள் இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பூநகரி வீதி இருக்கிறது. நாவற்குடியில் இருந்து ஆரம்பித்து பரந்தன் சந்தி வரை முடிவடைகின்ற வீதி. அந்த வீதி வழியாக மன்னாருக்கு பயணிக்கலாம், அதுபோல் பூநகரி கோட்டைக்கு பயணிக்கலாம். அந்த வீதி வழியாக வரும்போது தான் இந்த உங்களது நீங்கள் பரந்தனிலிருந்து நாவற்குடி நோக்கி இல்லாவிட்டில் யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும்போது உங்களது இடதுகை பக்கத்திலும், மற்ற வழியாக செல்லும்போது உங்களது வலதுகை பக்கத்திலும் இந்த மிகப்பெரிய ராட்சத காற்றாலைகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீதி வழியாக வரும்போது ஒரு மண் பாதை இருக்கிறது, தார் போடப்படாத மண் பாதை. அந்த பாதை வழியாக வந்தால் இந்த காற்றாலைகள் அத்தனையும் ராட்சசத்தனமாக வீசி கொண்டிருப்பதையும், அதன் கீழே வரும்போது எழுப்புகின்ற அந்த சத்தங்களையும் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கும். அருகிலேயே வற்றி போன கடற்கரை இப்பொழுது கொஞ்சம் வறட்சி காலம் என்ற காரணத்தால் தண்ணீர் மிக குறைவாக இருக்கின்ற கடற்கரை பகுதி இருக்கின்றது. மற்றபடி இது பார்க்க ரொம்ப அழகானதாக இருக்கும். இதுதான் இங்கே காணப்படுகின்ற முதலாவது காற்றாலை, முதலாவது மிகப்பெரிய ராட்சத மின் விசிறி தொகுதி இங்கே இருக்கிறது. அதை தாண்டி செல்லும் போது ஏனைய மின் விசிறிகள் உங்கள் கண்ணிலைப்படும். இந்த பக்கம் இலங்கையின் மேற்கு பகுதியின் கடல், வடமேற்கு பகுதியின் கடற்கரை பகுதியை நீங்கள் பார்க்கலாம். மறுபக்கம் மன்னார் தீவு கூட்டமும் தொலை தூரத்தில் சாம்பல் நிறத்தில் அவற்றை இளநீல நிறத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது. உப்பளம் உற்பத்தியாக கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது, பூநகரி பகுதியை அண்மித்த பகுதி. யுத்த காலத்தில் மிக அதிகமாக பேசப்பட்ட நிறைய உயிரிழப்புகளையும் அதுபோல நிறைய சமர்க்களங்களையும் சந்தித்த ஒரு பகுதி இது. இலங்கையில் இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பகுதியான பூநகரி பகுதியில் உள்ள இந்த காற்றாலைகள் ஒன்றாக அமைக்கப்பட்டுகின்ற அந்த தொகுதி பிரதேசம் நோக்கி இப்பொழுது வந்திருக்கிறோம்.
பல காற்றாலைகளை அதுபோல அந்த காற்றாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த காற்று மின் விசிறிகளை ஒன்றாக பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான அனுபவம். அத்தனை மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் இந்த வெட்டவெளி பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த புதுப்பிக்கத்தக்க மின்சார வழி உற்பத்திகளை பற்றி இலங்கை இப்பொழுது யோசிக்கின்ற நேரத்தில், இலங்கைக்கு மூன்று வழியாக இப்போ இப்படியான மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆரம்பத்திலிருந்து சூழலியலாளர்கள் அதுபோல பொறியியலாளர்கள் ஆகியோர் சொல்லி வருகின்றார்கள். ஒன்று, இது காற்று வழியான மின்சாரம். அதுபோல இலங்கை ஆரம்பத்திலிருந்து மின்னை பிறப்பிக்க பயன்படுத்தி வருகின்ற நீர் மின்சாரம். மூன்றாவது, இலங்கைக்கு வருடத்தின் 365 நாட்களும் இலங்கையின் அநேகமான 90% பகுதிகளுக்கு கிடைக்கின்ற சூரிய ஒளி மூலமாக பிறப்பிக்கப்படுகின்ற மின்சாரம். இந்த மூன்று வகையான மின்சாரமும் இலங்கைக்கு மிக உகந்தது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாது என்று சொல்லப்படுகிறது. இது பூநகரி பகுதியில் இப்பொழுது அமைக்கப்படுகின்ற இந்த காற்றின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய காற்றாலைகளை உருவாக்கிய ஒரு அமைப்பு. குறிப்பாக இதே போல இலங்கையின் தீவு பகுதிகளிலும், நெடுந்தீவு, புங்குடுதீவு, அனலதீவு போன்ற 7 தீவுகள் அமைந்திருக்கின்ற பகுதிகளிலும் இந்தியாவின் உதவியோடு இப்படியான ஒரு மின்சார திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுவது பற்றி, அதற்கு முன்னதாக சீனா இதற்கான ஆலோசனைகளை வழங்கியது பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தோம். இப்போது இங்கே அமைக்கப்படுகின்ற இலங்கை அரசாங்கத்தினால் அமெரிக்க டாலர்கள் 148 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அமைக்கப்படுகின்ற இந்த காற்றாலை மின்சார தொகுதியை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். நாங்களும் நீங்களும் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பூநகரியில் அமைந்திருக்கின்ற 100 மெகாவாட் மின்சார திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஹைபிரிட் மின்சார திட்டம். இது காற்றும் சூரிய ஒளியும் சேர்ந்ததாக உருவாக்கப்படுகின்ற மின்சார திட்டம் ஒன்றை இலங்கை இப்பொழுது புதுப்பிக்கத்தக்க புதிய மின்சார திட்டங்களோடு சேர்த்து ஆரம்பித்திருக்கிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மிகப்பெரிய நிதியுதவியோடு உருவாக்கப்படுகின்ற இந்த திட்டம். இங்கே மொத்தமாக 8 இந்த இப்படியான பிரம்மாண்டமான ராட்சத காற்று மின் விசிறிகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போதே ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றம், கண்ணை கூசுகிறது. வெயில் இவ்வளோ உயரத்தில் இங்கே இருக்கிறது, இந்த காற்று இங்கே வீசுகின்ற இந்த காற்று என்னுடைய முடி கலைவதை பார்த்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் காற்று என்று சொல்லி இந்த ஷர்ட்டெல்லாம் பறக்கிற அந்த அளவு காற்று. இந்த காற்றை பயன்படுத்தி தான் இந்த வெட்ட வழியில் இப்படியான மின்சாரம் ஒன்றை உருவாக்கும் திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. இதை பூநகரியை பொறுத்தவரையில் இந்த இடம் முற்றுமுழுதாக முன்பு யுத்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடம், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த பகுதியிலிருந்து வருகின்ற கடல் காற்று அப்படியே இந்த காற்றாலைகளை இயக்கக்கூடிய அளவுக்கு மிக ராட்சத பலம் கொண்டதாக இங்கே அமைந்திருக்கும். எனவே தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சீமென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தின் உதவிகளோடு டச் நிறுவனம் ஒன்று இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது முதலீட்டாளர்களுக்கு ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறது. BOI என்று சொல்லப்படுகின்ற போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபையின் மூலமாக இப்படியான அழைப்பு ஒன்று விடுக்கப்படுகிறது. பல்வேறு பங்குதாரர்கள் இதிலே இணைந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை வழங்குவதன் மூலமாக ஒன்று இலங்கைக்கான மின்சார உற்பத்திக்கு உதவலாம், அதுபோல் இப்படியான திட்டம் ஒன்று எதிர்காலத்தில் இந்த மின்சார தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்ய, இப்போதெல்லாம் மின்சாரத்தை பற்றி தான் நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம், நிறைய மின்சார துண்டிப்பு, எனவே அந்த மின்சார தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ள இப்படியான எதிர்கால திட்டங்கள் அதிகமாக உதவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து ஆரம்பித்தால் ஒரு மின் ஆலை, அதாவது காற்று ஆலை ஒன்று அந்த பக்கம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் 6 காற்று ஆலைகள் அவ்வாறான மிகப்பெரிய ராட்சத விசிறிகள் அங்கே இருப்பதை நீங்கள் இப்பொழுது அவதானிக்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில் முதலாவது இப்படியான ஒரு மின் ஆலை, இல்லாவிட்டால் ஒரு வின் ஃபார்ம் என்று சொல்வார்கள். பொதுவாக இப்படியான ஃபார்ம்ஸை உருவாக்குவது ஒரு தனிப்பட்ட கலையாக இருக்கும். அந்த வின் ஃபார்ம்ஸின் முதலாவது ஹம்பாந்தோட்டில் உருவாக்கப்பட்டது 2019. அதுக்கப்புறம் 2021 இப்போது இங்கே பூநகரி பகுதியில் இது உருவாக்கப்படுகின்றது. ஆரம்பத்திலே டச் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவிகளோடு இது உருவாக்கப்படுகின்றது. வருடத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய இலங்கையின் மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மின்சாரத்தை தரும் என்று நம்பப்படுகின்றது. 100 மெகாவாட் வின் பார்க் என்று தான் இது சொல்லப்படுகின்றது. ஆனால் இது வருடத்துக்கு 345,600 மெகாவாட் மணத்தியாலங்களை, மின்சார மணத்தியாலங்களை இது உருவாக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. கீழே இருக்கும்போதே எங்களுக்கு இந்த சக்கரங்கள் சுழல்வது, இந்த காற்றாலையின் விசிறிகள் சுழல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு ராட்சத விசிறிகள் எவ்வளவு விரைவாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றன சொல்லி, அவ்வளவு தூரத்துக்கு அதிகமாக இது மிக வேகமாக சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கலாம். கீழே செல்லும்போது இங்கே எச்சரிக்கை எங்களுக்கான அறிவித்தல் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு இந்த பலம் வாய்ந்த ராட்சத விசிறிகளை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு தூண் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கான்கிரீட் மற்றும் உலோகத்தினால் சேர்த்ததாக இது உருவாக்கப்பட்டிருப்பது. இந்த இடத்திலே இங்கே அதிகமான மின்சாரம் பாயக்கூடியது என்று சொல்லி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதாக இருக்கிறது. சுற்றி வர இருக்கின்ற இந்த தளங்களை பொறுத்தவரையில் ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாத பகுதிகள் தான் இதற்காக தெரிவு செய்யப்படும்.
இங்கே அனுமதியின்றி பிரவேசிக்க முடியாது. எனவே நான் இதை அருகேன் என்று இதை சொல்வது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இன்னும் பல விடயங்களை தொகுத்தெடுத்து இந்த காற்றாலைகளை பற்றி, அதுபோல் இதன் மூலமாக உருவாக்கப்படுகிற மின்சாரத்தை பற்றி உங்களுக்கான தொகுப்பை தர காத்திருக்கிறேன். காற்றாலை மின் உற்பத்தி செய்வதன் காரணமாக ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. சூழலுக்கு மாசு இல்லை. அதுபோல் இலங்கையிலே கடற்கரை பகுதிகளிலே இது உருவாக்கப்படுவதால் தொடர்ச்சியாக காற்று கிடைத்த வண்ணமே இருக்கும். தொடர்ச்சியான மின்சார உற்பத்தி உறுதி. இதுபோல் இப்போது சஸ்டைனபிள் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இலங்கைக்கு அதிக செலவுகள் இருக்காது. ஆனால் இதில் இருக்கின்ற பாதிப்புகளும் பல இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். பாதிப்புகள் என்னென்னு சொன்னால், ஒன்று, இதை உருவாக்குவதற்கு ஆரம்பிக்கின்ற மூலதன செலவு பெரிது. அதுக்காகத்தான் இலங்கை வெளிநாடுகளை நம்பி இருக்கிறது. இப்பொழுது ஆசிய அபிவிருத்தி வங்கி, டென்மார்க்கின் மூலதனம், அதுபோல் இன்னும் பல்வேறு முதலீடுகளை எதிர்பார்த்து இப்பொழுது அதானி குழுமத்திடமும் இலங்கை எதிர்பார்த்திருக்கிறது. அதுபோல் இன்னும் மூன்று முக்கியமான பாதிப்புகள் இதன் காரணமாக இருக்கின்றன. ஒன்று, சுற்றுச்சூழல் பாதிப்பு. என்னடா சுற்றுச்சூழல் பாதிப்பான்னு கேட்டால், ஆமாம், நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்பு. பறவைகளுக்கான பாதிப்பு இருக்கும், நிலத்தடி உயிரினங்களுக்கான பாதிப்பு இருக்கும், அதுபோல் நிலத்தின் கீழே உள்ள நீரும் ஒரு வகையில் பாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்கிறார்கள். இன்னும் ஒன்று, இந்த காற்றாலை மின் உற்பத்தி காரணமாக ஏற்படக்கூடிய விஷுவல் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று சத்தம், இது மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வளோ பெரிய ஓசை ஒலிகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் விஷுவல் பொல்யூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காற்றாலை தொடர்ந்து சுழலிந்து கொண்டே இருக்கும்போது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய கட்புலன் சூழல் மாசடைதலானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒன்று, இந்த இடங்களிலே காற்றை அதிகமாக இது உள்வாங்கி இந்த விசிறிகள், ராட்சத விசிறிகள் சுழன்று கொண்டே இருப்பதன் காரணமாக, ஒன்று, பறவைகளுக்கான பாதிப்பு. பகல் நேரங்களில் பறக்கின்ற பறவைகள் மட்டுமல்லாமல் இரா நேரங்களில் பறக்கின்ற வவ்வால்களுக்குமான பாதிப்பு. இந்த பறவைகள் பாதிக்கப்படும் போது அதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த உயிரின சங்கிரியானது அறக்கூடிய வாய்ப்பும், இதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஏனைய சூழலின் சம பலம் இல்லாவிட்டால் சூழலின் சமச்சீர்தன்மையானது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் ஒன்று, மழை மேகங்கள் இல்லாமல் போய் அந்த இடத்திலே வறட்சி நிலவக்கூடிய ஒரு பாதிப்பும் இருப்பதாக கருதுகின்றார். ஆனால் இது நீண்டகால பாதிப்பு. இலங்கையின் சுற்றுச்சூழலியாளர்கள் இதை பற்றி எச்சரிக்கையை கொடுத்திருந்தாலும், இது இலங்கையை ஒரேடியாக பாதிக்கக்கூடிய எச்சரிக்கையை கொடுப்பதாகவோ இல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற நேரத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நிலக்கரியை பயன்படுத்தும் போது ஏற்படுகின்ற பாதிப்பை விட இது குறைவாக இருப்பதாகத்தான் இப்போதைக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் வரப்போகின்ற ஆபத்துக்களை இல்லாவிட்டால் தொடர்ந்து இவ்வாறான விடயங்களை பற்றி அவர்கள் சொல்லப்போகின்ற எச்சரிக்கைகளை நாங்கள் அவதானித்து அறிந்து கொள்வோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் அமைவிடம், அதுபோல தீவு மற்றும் இலங்கைக்கு வருடந்தோறும் வருடத்தின் நாள் முழுவதும் கிடைக்க போகிற இந்த சூரிய ஒளி போன்றவற்றை பயன்படுத்தி சூரிய மின்சாரமானது இலங்கைக்கு மிக வாய்ப்பான ஒன்று. அதுபோல் கடல் காற்று தொடர்ச்சியாக இலங்கையிலே பல்வேறு இடங்களில் இருப்பதாலும், நாடு நான் ஏற்கனவே சொன்னது போல தீவின் அமைவிடம் என்ற காரணத்தாலும், இங்கே காற்று, இப்படியான காற்றெல்லாம் வீசும்போது அதன் மூலமாக கிடைக்க போகிற நன்மைகளையும், இங்கே இந்த காற்று மூலமாக வரப்போகிற நன்மைகளையும் இலங்கை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் சூழலியலாளர்கள் சொல்கின்ற விடயம். இதன் மூலமாக சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத போல மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது இலங்கைக்கு ஒரு வாய்ப்பான விடயமாக அமையும். எனவே இப்படியான காற்றும் சூரியொளியும் கலந்த இந்த ஹைபிரிட் மின்சார உற்பத்தி பூங்காக்களை உருவாக்குவது என்பது இங்கே வாய்ப்பான விடயமாக இலங்கையின் வடக்கு பகுதிகளில் பல்வேறு பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மன்னார் பூநகரி பிரதேசம் இது ஒரு முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தின் வடபுலத்தில் அமைந்திருக்கின்ற தீவு பகுதிகளும் மிக முக்கியமானவையாக இருக்கும். எனவே எதிர்காலத்தில் நாடுகளுக்கு இடையிலான சர்ச்சைகள் இல்லாமல், சீனாவுக்கு வழங்கினால் இந்தியா கோபிக்கும், இந்தியாவுக்கு வழங்கினால் சீனா முரண்படும், இப்படி போன்ற சிக்கல்கள் இல்லாமல் இலங்கை சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு முறையான தொழில்சார் வல்லுநர்கள், சூழலியலாளர்கள் ஆகியோரது ஆலோசனைகளின் அடிப்படையில் இப்படியான பூங்காக்களை உருவாக்குவது இலங்கை மக்களுக்கு வாய்ப்பான ஒரு விடயம் என்பது மட்டும் உண்மை.